ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாலகுமார் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம் பற்றி பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலக நுகர்வோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15 கொண்டாடப்படுகிறது. உலக நுகர்வோர்களிடம் அவர்களது உரிமைகளையும் அவர்களது தேவைகளின் மதிப்பையும் உணர்த்தும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சந்தையில் நுகர்வோரின் உரிமையை பற்றி முதலில் பேசியவர் அமெரிக்க அதிபரான ஜான் எஃப் கென்னடி தான். 1962 நடைபெற்ற US காங்கிரஸ் மாநாட்டில் நுகர்வோரின் உரிமை பற்றி பேசினார். ஆனால் உலக நுகர்வோர் தினம் 1983 அதன் முழு வீரியத்தை அடைந்தது. இந்தியாவில் இந்திய நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இச்சட்டம் மூலம் இந்தியாவில் நுகர்வோர் தங்கள் உரிமைகளை பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு நுகர்வோருக்கும் தங்கள் வாங்கும் பொருளின் தரம், அளவு, தூய்மை, விலை மற்றும் பிற சேவைகளை பற்றி அறிய உரிமை உண்டு. இதில் ஏதாவது ஒன்று மறைக்கப்படுவது அல்லது விதிமுறைகள் மீறப்படும் போது அந்த பொருள் அல்லது அந்த சேவையை அளிக்கும் கம்பெனி மீது நுகர்வோர் மன்றத்தில் பதிவு செய்யலாம். உதாரணத்திற்கு, ஒரு உணவு பொட்டலத்தின் மீது டேட் ஆஃப் பேக்கிங், எக்ஸ்பைரி அதாவது காலாவதியாகும் நாள், இன்கிரீடியன்ஸ் உபயோகப்படுத்திய பொருட்கள், ஆர்கானிக் உணவு இயற்கையானதா ஆர் இன்ஆர்கானிக் கெமிக்கல் சேர்ந்த உணவா, FSSAI லைசன்ஸ் நம்பர், கம்ப்ளைண்ட் நம்பர் அதாவது புகார் எண் ஆகியவை பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். நுகர்வோர் நாம் விரும்பும் பொருளை தானே தேர்வு செய்து கொள்ளலாம். யாரும் அவரை கட்டாயப்படுத்த முடியாது. நுகர்வோர் மன்றத்தில் நுகர்வோர் தானே அல்லது வழக்குரைஞர் நியமித்து வாதாடி கொள்ளலாம், இழப்பீடும் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நுகர்வோரும் ஒரு பொருளை வாங்கும் முன் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். பொருளின் தரம் மற்றும் விலையை சரிபாருங்கள். விளம்பரங்களை நம்பி ஏமாறாதீர்கள். தர சான்றிதழ்கள் உள்ளனவா என்பதனை சரிபாருங்கள். ரசீதினை பெற்றுக்கொள்ளுங்கள். வாரண்டி அல்லது கேரண்டி கார்டில் வாங்கிய டேட் மற்றும் கையெழுத்து உள்ளனவா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள். உலக நுகர்வோர் தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீம் அறிவிக்கப்படும். உதாரணத்திற்கு, இவ்வாண்டின் தீம் ட்ரஸ்டட் ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸ் என்பதாகும். அதாவது நம்பகமான ஸ்மார்ட் தயாரிப்புகள் என்பது இதன் பொருள். தற்போதைய இன்டர்நெட் உலகில் ஒவ்வொரு பொருளும் இன்டர்நெட்டுடன் இணைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு, ஸ்மார்ட் உபகரணங்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் நாட்டிற்கு நாடு மாறுபடும். விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா, உங்கள் தகவல்கள் பத்திரமாக உள்ளதா, சேவைகள் சிறப்பாக உள்ளனவா, இல்லை சேவை தரத்தை உயர்த்த வேண்டுமா, நுகர்வோர் உரிமைகள் மீறப்படுகின்றனவா என்பதனை பதிவு செய்ய இந்நாள் உங்களை நினைவூட்டுகிறது. இந்தியாவில் நுகர்வோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 24 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. கலப்படம், போலி தயாரிப்புகள், தரமற்ற சேவைகள் ஆகியவற்றை எதிர்க்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உதவுகிறது. உலக நுகர்வோர் தினத்தில் நுகர்வோரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். பொருட்கள் மற்றும் சேவைகளின் தரத்தை உயர்த்துவோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலகுமார். மீண்டும் சந்திப்போம்.